வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 19/11/2021 ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினத்தில் வழியாகி இருக்கின்ற பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வழியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, இனக்குடி பரம்பல் சிதைப்பை தடுத்து நிறுத்துவது அவசியம், பிரித்தானிய உயர்ஸ்தானிகரிடம் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் வலியுறுத்தல் என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வந்திருக்கிறது. தமிழ் மக்கள் முகம் கொடுத்திருக்கும் முக்கிய பிரச்சினையான காணி அபகரிப்பு, இனக்குடி பரம்பல் சிதைப்பு என்பவற்றை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தும் முயற்சியாக ஐநா பிரேரணையிலும் பரிந்துரைக்கப்பட்ட 13வது திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக நிறைவேற்ற வேண்டும் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டனிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் நேற்று உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் சந்தித்து பேச்சு நடத்தினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வ மடைக்கலநாதன், வினோ நோகராதலிங்கம், டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் மற்றும் சட்டத்தரணி தயாபரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இது தொடர்பில் டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் ஐநா பிரேரணை சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவின் தலைமையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட 46 கீழ் 1 பிரேரணையின் முக்கியத்துவம், அதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள், அவற்றில் காணப்படுகிற முன்னேற்றங்கள், அதன் அடிப்படையில் செயற்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் என்பவற்றில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே போல் மேலும் ஒரு செய்தியாக, அமெரிக்காவில் பல தரப்பினருடன் தமிழ் தரப்பு பிரதிநிதிகள் பேச்சு, சுமந்திரன் குழுவினருடன் உலக தமிழர் பேரவை பிரதிநிதிகளும் பங்கேற்பு என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அமெரிக்கா சென்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சட்ட நிபுணர்கள் குழு மற்றும் உலக தமிழர் பேரவை பிரதிநிதிகள் குழு ஆகியன ஒன்றிணைந்து வாஷிங்டனில் இருதரப்பு சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கடந்த 3 நாட்களில் பல தரப்பினர்களுடன் இந்த குழுவினர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்பி சுமந்திரன் தலைமையிலான கூட்டமைப்பின் சட்ட நிபுணர்கள் குழுவினரே இந்த சந்திப்புகளில் பங்கேற்றிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதேபோல் கோவிட் உக்கிரமடைந்தால் மீண்டும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் வரும், பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவிப்பதாக கேள்விக்குறியுடன் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளிலும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலைமை உக்கிரமடைந்தால் மீண்டும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதையன்றி மாற்று வழி எதுவும் இல்லாமல் போகும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்திருக்கிறார். தென்மாகாணத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருவதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போது இதனை தெரிவித்து அவர், தென்மாகாணத்தில் மாத்திரமன்றி மேலும் பல மாகாணங்களிலும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. புதிய தொற்று பரவல் குறித்து வாஷிங்டன் எச்சரிக்கை, பொறுப்புடன் செயற்பட்டால் ஆபத்தை தவிர்க்கலாம் என்கிறார் விசேட வைத்திய நிபுணர் கபில ஜெயரத்ன என்பதாகவும் அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக மேலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தினால் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் மற்றும் ஒரு தொற்று பரவலை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறு குழந்தை முதல் உயர்மட்டத்தில் உள்ள நிறைவேற்று அதிகாரி உள்ளிட்ட அரசியல்வாதிகள் என அனைவரும் தமது சமூக பொறுப்பினை முறையாக நிறைவேற்றினால் அதனை தவிர்க்க முடியும் என விசேட வைத்திய நிபுணர் கபில ஜெயவர்தன தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அதே நேரத்தில் இலங்கையில் இடம்பெற்ற இன படுகொலைகள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கான சட்ட நகர்வுகள் முன்னெடுப்பு தமிழர் உரிமைக்கான குழுமத்தின் செயலாளர் தெரிவிப்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கையில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்தவர்களை உள்ளக பொறிமுறையின் ஊடாக பொறுப்புக்கூற செய்வதில் அரசாங்கம் அக்கறை காண்பிக்கவில்லை. மாறாக அத்தகைய குற்றவாளிகள் அரசாங்கத்தினால் பாதுகாக்கப்படுகிறார்கள். எவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கான சட்ட ரீதியான நகர்வுகள் சர்வதேச மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழர் உரிமைக்கான குழுமத்தின் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான கட்பண்டா நாகேந்திரா தெரிவித்திருக்கிறார். போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான மிக மோசமான மீறல்களால் பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கான பரப்புரையை கனடாவை தளமாக கொண்டியங்கும் தமிழர் உரிமைக்கான குழுமம் ஆரம்பித்திருக்கிறது என்பதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மாவீரர் தின நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கு 8 பேருக்கு வவுனியா நீதிமன்றம் தடை உத்தரவு என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கு வவுனியா நீதிமன்றம் நேற்று 8 பேருக்கு தடை உத்தரவினை வழங்கியிருக்கிறது. தமது பிரிவில் நாளை 20 முதல் 29 வரை மாவீரர் தின நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற இருப்பதாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு விண்ணப்பத்துக்கு அமைய வவுனியா நீதிமன்றம் குறித்த 8 பேருக்கும் தடை உத்தரவினை வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், சிவமோகன் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சங்கத்தினை சேர்ந்த ராஜ்குமார், ஜெயவனிதா, முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் சத்தியலிங்கம், கஜேந்திரகுமார், தவபாலசிங்கம், அரவிந்தன் ஆகியோருக்கு குறித்த தடை உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. டொலர் வழங்குமாறு மத்திய வங்கி முன்னால் நான் போராட முடியுமா? வலிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவிப்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. வெளிநாட்டு கையிருப்பு வரையை வரையறுக்கப்பட்டதாக காணப்படுவதால் மசகு எண்ணெய் இறக்குமதிக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அதன் காரணமாகவே சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை 50 நாட்களுக்கு மூடியிருக்கிறோம். இதனால் எரிபொருள் விநியோக கூட்டமைப்புக்கும் மின் விநியோகத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என வலிசக்தி அமைச்சர் உதய கம்மன்புல தெரிவித்திருக்கிறார். பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தொழிற்சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபடுவதால் டாலர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. வலிசக்தி அமைச்சர் என்ற ரீதியில் என்னால் டாலர் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் டாலர் கோரி மத்திய வங்கி முன்பாக போராட்டத்தில் ஈடுபடவும் முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. வலிசக்தி அமைச்சர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. முஸ்லிம் சமூகத்தை அரசாங்கம் தொடர்ந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறது. கண்டிக்கு விஜயம் செய்த ரிஷாட் பதியுதீன் தெரிவிப்பு என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. இலங்கையில் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு எந்த ஒரு முஸ்லிம் தலைவர்களும் துணை போக மாட்டார்கள். சஹ்ரானின் செயற்பாடுகளை முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. எனினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் உட்பட 300 மேற்பட்டோர் எனும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். விடுதலை புலிகள் என்ற போர்வையில் பல தமிழ் சிறுவர்கள் இளைஞர்கள் சிறையில் இருப்பதை கண்டேன். இதன்படி முஸ்லிம் சமூகத்தை இந்த அரசாங்கம் தொடர்ந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்திகள் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக எரிபொருள் தட்டுப்பாட்டால் நாடு இருளில் மூழ்காது, எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்புள்ள உறுதி என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு
அழைப்பு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் வருகிறது, 40,000 மெட்ரிக் டன் டீசல் வந்தது என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைய இருந்ததாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய சாலை முனையங்கள் நிறுவனத்தின் தலைவர் மொஹமட் உவைஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த கப்பல் நேற்றிரவு 8 மணி அளவில் நாட்டை வந்தடைய இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரம் 40,000 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றிய கப்பல் நேற்று முன்தினம் இரவு நாட்டை வந்தடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே போல் மேலும் ஒரு செய்தியாக பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் சந்திப்பு என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. வரவு செலவு திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களின் கூட்டம் நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்றது. பிவித்ரு ஹெள உரிமைய கட்சியின் தலைவரான அமைச்சர் உதய கம்மன்புலவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. கரவிலப்பட்டி யுகதனவி அனல் மின் நிலைய உடன்படிக்கை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் போது பிரத்யேகமாக சட்டத்திருடி ஒருவரை முன்னிலையாகும் தீர்மானம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பிரிட்டிஷ் தூதருடன் டெலோ தரப்பு சந்திப்பு என்பதாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் இடம்பிடித்திருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. 7,00,000 அரச ஊழியரும் போராட்டத்தில் குதிப்பர், சம்பளத்தை 18,000 ரூபாவால் அதிகரிக்குமாறு வலியுறுத்து என்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு நிவாரணமாக அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு தாங்கள் விடுத்த கோரிக்கைக்கு அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிடில் 7,00,000 அதிகமான அரசாங்க உத்தியோகத்தர்களும் நவம்பர் 27 பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வது தவிர்க்க முடியாதது என இலங்கை அரச அதிகாரிகள் தொழிற்சங்க சம்மேளனம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதேபோல் நீதிமன்ற தடை உத்தரவுடன் வீடு வீடாக திரியும் வவுனியா போலீசார் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. மாவீரர் வாரத்தினை நினைவு கூறுவதற்கு போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு அமைய வவுனியா நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தடை உத்தரவு கட்டளையை உரியவர்களுக்கு வழங்குவதற்காக சரியான முகவரிகள் இன்றி வவுனியா போலீசார் வீடு வீடாக சென்று வருகிறார்கள் என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதேபோல் பங்களாதேஷ் பிரதமருடன் அமைச்சர் பீரிஸ் சந்திப்பு என்பதாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் ஜியல் பீரிஸ் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவை டாக்காவில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறார். கோவிட் 19 தொற்று நோயை கட்டுப்படுத்துவதில் இலங்கையின் வெற்றி மற்றும் பரந்த அளவிலான தற்போதைய பிரச்சினைகள் குறித்து பங்களாதேஷ் பிரதமருக்கு பேராசிரியர் பீரிஸ் விளக்கியிருக்கிறார். உத்தியோகபூர்வ மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள கப்பல் துறையினை ஒத்துழைப்பை பொறுத்தவரை முன்னுரிமை வர்த்தக உடன்படிக்கை நோக்கி முன்னேறுவது குறித்து இதன்போது குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்தில் நாட்டில் இனி என்ன நடக்கப் போகிறது, எதிர்ப்பு கூற முடியாத நிலை என்கிறார் சம்பந்தன் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. ஆட்சியில் அமர்த்திய சிங்கள மக்களாலேயே ஜனாதிபதி கோட்டபய தலைமையிலான அரசாங்கம் விரட்டி அடிக்கப்படும் காலம் உருவாகுகிறது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் எம்பி தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதேபோல் சீன உரத்திற்கு 3 தரப்பு பரிசோதனை நடைபெறாது, அந்த உரம் ஏற்கப்படவும் மாட்டாது விவசாய அமைச்சர் தெரிவிப்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய சீன உரத்தை 3 தரப்பு மூலம் மீளவும் மாதிரி பரிசோதனைக்கு உட்படுத்துவது சட்டவிரோதமானது என விவசாயத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. அந்த உரத்தை 3 தரப்பின் மாதிரி பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் பின்னர் அதனை மீள பற்றுக்கொள்ள தயாரில்லை என அமைச்சின் செயலாளரான சிரேஷ்ட பேராசிரியர் உதித் கே ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். நாட்டின் சட்டத்திற்கு அமைய கப்பலில் வந்த இந்த சீன உரத்தை மீளவும் நாட்டுக்கு கொண்டு வர முடியாது, அத்துடன் அதனை சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் விவசாயத்துறை அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதேபோல் இந்திய தூதரின் வீட்டை வீடியோ பதிவு செய்த பாகிஸ்தானியர்கள்
தொழிலாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேற தடை என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. கொழும்பு தேஸ்டன் வீதியில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை காணொலியாக பதிவு செய்த மூன்று பாகிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கொழும்பீட்டி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் கணடி பொறியியலாளர் ஒருவரும் இருப்பதாகவும் இவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை நாட்டிலிருந்து வெளியேற தடை விதித்து கொழும்பு கோட்டை நீதவான் நேற்று முன்தினம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் கரவலப்பிட்டிய யுகதனவி மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கும் விவகாரம் தொடர்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூன்று அமைச்சர்கள் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச, உதய கம்மன்புல ஆகிய மூன்று அமைச்சர்களே இவ்வாறு நீதிமன்றத்தை நாட இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. அதேபோல் டெய்லி மிரர் பத்திரிகையில் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு பின்னர் மாணவர்களும் ஆசிரியர்களும் தற்போது அதிக அளவில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுவதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் தற்போது கோவிட் தொற்று மீண்டும் அதிகரிக்கும் நிலையில் டெங்கு தொற்றும் தற்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஏறக்குறைய இரண்டு நோய்களின் அறிகுறிகளும் ஒரே மாதிரியாக இனங்காணப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினத்தில் டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து பார்க்கலாம். வரவு செலவு திட்டம் தோட்ட தொழிலாளரை வஞ்சித்துள்ளது, கூறுகிறார் பேராசிரியர் விஜயச்சந்திரன் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. அரசாங்கத்தின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கிராமப்புற மக்களை திருப்திப்படுத்தும் நோக்கில் அமைந்துள்ளதே தவிர சிறுபான்மை மக்களின் அபிவிருத்தி மற்றும் பொருளாதார மேம்பாடு தொடர்பாக அக்கறை செலுத்தவில்லை. குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்படுகின்றனர். இந்த வரவு செலவு திட்டம் ஒப்பீட்டு அளவில் ஒரு கண் துடைப்பாகும் என பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் விஜயச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்பதாக மலையக செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்திகள் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா மாத்திரைக்கு அவசர பயன்பாடு அங்கீகாரம் கிடைக்குமா என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் கட்டமிடப்பட்ட செய்தியாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் சிகிச்சைக்கான மாத்திரையை அமெரிக்காவில் உள்ள ஃபைசர் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. பேக்ஸ்லோவிட் எனும் இந்த மாத்திரையானது ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் அல்லது இறப்பு நிகழும் அபாயம் உள்ள நோயாளிகளுக்கு லேசானது முதல் மிதமானது வரையிலான கொரோனா பாதிப்புக்கு நிவாரணம் அளிக்கிறது. வீட்டிலிருந்து சிகிச்சை பெறுகிற அதிக ஆபத்துள்ள கொரோனா நோயாளிகளுக்கும் இந்த மாத்திரையை பரிந்துரைக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த மாத்திரைக்கு நல்லதொரு செயல்திறன் இருப்பது பரிசோதனைகளில் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி ஃபைசர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆல்பர்ட் பூர்லா கூறும்போது, இந்த மாத்திரை அங்கீகரிக்கப்பட்டால் உயிர்களை காப்பாற்றவும் ஆஸ்பத்திரியிலிருந்து கொரோனா நோயாளிகளை வெளியேற்றவும் உதவும் ஆற்றல் உள்ளது என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 100 ஆண்டுகளில் இல்லாத பாதிப்பு, கனடாவை தாக்கிய சக்தி வாய்ந்த புயல் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. புயல் மழை வெள்ளத்தால் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசு தெரிவித்திருக்கிறது. கனடாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள கடற்கரை நகரமான வான்கூவர் நகரை கடந்த திங்கட்கிழமை சக்தி வாய்ந்த புயல் தாக்கியது. இந்த புயலை தொடர்ந்து அங்கு மழை பெய்து வருகிறது. ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததாக கூறப்படுகிறது. இதில் இந்த ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இடைவிடாது கொட்டிய கனமழையால் வான்கூவர் நகரில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்ற ஆசிரிய தலையங்க செய்திகள் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் நந்தி ஒழிக பதாகை ஏற்படுத்திய சர்ச்சை என்பதாக ஆசிரிய தலையங்கம் பிரசுரமாக இருக்கிறது. பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினர் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் நடத்திய போராட்டத்தின் போது ஏந்தியிருந்த பதாதைகளில் எழுதப்பட்டிருந்த நந்தி ஒழிக நீதி வாழ்க்கையற்ற வாசகம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நந்தி ஒழிக என்ற வாசகம் தொடர்பில் இந்து மத அமைப்புகள் தமது கண்டனங்களையும் கவலைகளையும்
வழிகிட்டு வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பில் சர்வதேச இந்து மத பீடம் மற்றும் இந்து குருமார் அமைப்பு உட்பட பல தரப்புகளும் தமது கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் எதிரணி எம்பிகளினால் ஏந்தப்பட்டிருந்த நந்தி மொழிகை என்ற வாசகம் இந்து மக்களின் மனதை பெரிதும் புண்படுத்தியிருக்கிறது. இதனை சர்வதேச இந்து மத பீடம் கடுமையாக கண்டுகிறது. அந்த பீடத்தின் தலைவரும் பிரதமரின் இந்து மத விவகாரங்களுக்கான இணைப்பாளருமான பாபு சர்மா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இலங்கை சைவ மக்களால் சிவபூமி என போற்றி வணங்கப்படுகிறது. அத்துடன் பஞ்ச ஈஸ்வரங்களை கொண்ட புண்ணிய பூமியாகவும் போற்றப்படுகிறது. அதுபோலவே பிரதோஷ காலங்களில் முக்கியமாக நந்தீஸ்வரர் வழிபாடு சிவ ஆலயங்களில் சிவபக்தர்களால் போற்றி வணங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நந்தி மொழிகை என்ற பதாகை இந்து மக்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த பதாகையை தாங்கியதற்காக உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் இந்து மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் விரிவாக செல்கிறது. அதேபோல் தினக்குரல் பத்திரிகையில் புலம்பெயர்வு முற்றுப்புள்ளி வைக்கப்படாத தொடர்கதை என்பதாக ஆசிரியர் தலையங்க செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புலம்பெயர்ந்து செல்ல விரும்பும் இலங்கையர்களின் எண்ணிக்கை கடந்த 3 முதல் 5 வருடங்களில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும், தற்போது 27% பேர் புலம்பெயர்ந்து செல்ல விரும்புகிறார்கள் எனவும் இலங்கையின் கருத்து கணிப்பு ஆய்வொன்று தெரிவித்திருக்கிறது. உண்மையில் புலம்பெயர்வு என்பது இலங்கையர்களுக்கு புதிய விடயமல்ல. வரலாற்றுக்கு முன்பிருந்தே புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றனர். ஆயினும் இலங்கையை பொறுத்தவரை பாரிய புலம்பெயர்வு 1983 ஆடியில் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனக்கலவரத்தை அடுத்து ஆரம்பித்தது. யுத்தம், வறுமை, இயற்கை அனர்த்தங்கள், இனக்கலவரங்கள், இன மத பாகுபாடுகள், அரசியல் பிரச்சினை, பொருளாதார நெருக்கடிகள், சேவைகள் பற்றாக்குறை, பாதுகாப்பு இல்லாமை, கடும் குற்றம் போன்ற பல முக்கிய காரணங்களினாலேயே ஆட்கள் பிறந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு பெரிதொரு இடத்துக்கு புலம்பெயர்கின்றனர். தற்போது புலம்பெயர்வு சடுதியாக அதிகரித்திருப்பது நடத்தப்பட்ட ஆய்வுக்கு தலைமை தாங்கிய கொழும்பில் அமைந்துள்ள பக்கச்சார்பற்ற சுயாதீன ஆராய்ச்சி நிலையமான சுகாதார கொள்கை நிறுவனத்தினை சேர்ந்த டாக்டர் ரவி ரன்னன் எலியா கூறுகையில், இந்த கணக்கெடுப்பு புதியது என்பதால் முன்னைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுவது கடினமாகும் என தெரிவித்திருப்பதாகவும், ஆனால் அதே கல்விகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட முன்னைய கணக்கெடுப்புகளுடன் ஒப்பிடுகையில் கடந்த 3 முதல் 5 வருடங்களில் புலம்பெயர்ந்து செல்ல விரும்பும் இலங்கையர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரைக்குறள் பத்திரிகையின் ஆசிரியர் தலைங்க செய்தி விரிவாக பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்ற கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரமாக நடப்பில் இருக்கின்ற அரசாங்கத்துடன் தொடர்புடைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சில தீர்மானங்கள் ரொம்ப தவறு என்பதாக ஆளும் கட்சியில் இருப்பவர்களே விமர்சிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சில தீர்மானங்களால் நடுத்தர மக்கள் மாத்திரமன்றி பங்காளி கட்சிகளும் அதிருப்தி அடைந்து இருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் சில நடவடிக்கைகளுக்கு ஆளும் தரப்பில் இருந்தே பல எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலேயே இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளிடுகளில் இது பார்ப்பை நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.